நீங்கள் எப்படி இதை கற்றுக்கிட்டீங்க டாக்டர்? எனக்கு எல்லாமே எங்கள் அப்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்பா குருவாக கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு புரி பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணியம் நான் செஞ்சுருக்கேன். இதுக்காக எங்கள் அப்பா செலவழிச்சது, தன்னோட வாழ்க்கையவே செலவழித்தார். அவர் அவரோட உட்காந்து பேசும்போது சொல்லுவார், இது மருத்துவம் அல்ல, சித்த மருத்துவங்கிறது ஒரு தவம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தவம் செய்யக்கூடியவன் தவத்துக்குரிய ஒழுக்கங்கள் புறம் முதல்ல வந்துடணும்னு சொல்லுவார். அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் அவர் தான் முழுமையாக, இப்போ அவரை தாண்டி நான் யார்கிட்டம் போய் யாருடைய அனுபவம் கிடையாது. முழுக்க முழுக்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் செய்கிறது அவருடைய அனுபவம். அப்பா கற்றுக்கிட்டாருன்னா அப்பாவோட அவங்களோட சொந்தங்களில் அவங்க பெரியப்பா மருத்துவர், நாங்கள் சொல்ல தானே கேட்டுருக்குறோம். அப்பா நாங்கள் வந்து சின்ன வயசுலேயே தாத்தாக்கள்லாம் இருந்து போயிட்டாங்க. அவங்க பெரியப்பா வைத்தியர், அவங்க மாமா வழியில் வந்து பூரா வைத்திய கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க ரிலேஷன் சுற்றுவட்டங்கள் எல்லாமே வந்து யாராவது ஒருத்தர் வீட்டில் மருத்துவராக இருக்காங்க. அப்படி வந்து இவருக்கு வந்து ஆர்வம் வந்துச்சு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து இவர் இதில் தீவிரமாக இருந்தார் மருத்துவத்துக்காக. அப்புறம் இதெல்லாமே இவர் போய் தேடிக்கிட்ட அனுபவங்கள் அதிகம். அப்பா தேடிக்கிட்ட அனுபவங்கள் கொஞ்சமெல்லாம் இல்லை. ஒரு மருத்துவர் வந்து 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்காருன்னா அந்த அந்த காலத்தில் இந்த அளவுக்கு பஸ் வசதியெல்லாம் கிடையாது. சைக்கிள்லையாவது போவார். போய் அவங்ககிட்ட உட்காந்து அவங்ககிட்ட அவங்க சொல்கிற அனுபவங்களை வாங்கிட்டு அடுத்த தடவை போகும்போது அவங்க சொன்ன மருந்துகளை செஞ்சு எடுத்துட்டு போய் காட்டுவார். அவர் முழுக்க மருந்து செய்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம். நல்ல மருந்துகளை என்ன செய்யணும், நல்ல மருந்தாக கொடுக்கணும் மக்களுக்கு. அதை தாண்டி இது ஒரு ட்ராக். அப்புறம் தன்னை வந்து முழுமைப்படுத்திக்கிறது, என்லைட்மெண்ட்டும் அதாவது முழுமை இறைநிலையோடு தன்னை வைக்கியப்படுத்திக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் போகிற இதில் இருக்கு. வெறும் மருத்துவம் அப்படின்னு எடுத்துகிட்டு வயிறு வளர்க்குறதாக்கான ஒரு துறை அல்ல இது.